Jayantan bro. So bike la vandu self iruka bro? Self la illa bro. World la self vekka maatanga maximum kicker da. Bro, usually bullet start pandrathu vandu kashtam nu nariya kelli return adikum thooki adikum la na kelli pattirukken. Indha bike la pathi solunga bro. Illa onnume illa bro. Splendor oda easy bro. DC cut panni center kondu vandute start kaiyile start pannalam. Kaiyile vena start panni kadran bro. Start panni kaaminga bro. Kitte Missile on பண்ணுறேன் இது கில் சுவிட்சு நிறைய பேருக்கு அப்போலாம் கில் சுவிட்ச் வந்ததே தெரியாது இது ஒரு கில் சுவிட்ச் புல்லட்டில் வர கில் சுவிட்ச் Beat on a mild super bro. Hello friends, welcome to Air Cadets. Nama channel la nariya vintage bikes, bullets nariya paathitu irukom. Iniki pathina Enfield DELUXE 350 bike pathi dhaan paaka porom. So matha Royal Enfield bikes oda idhula nariya vishayam unique ah irukku. Adhilum pathina 2018 model Royal Enfield la vanda performance exhaust vandu bike la fix pannirukkaru. Nariya per Royal Enfield bikes vaangittu local la andha mari exhaust vandu beat kaga maathiruvanga. Adu ungalku vandu engine life adha nariya issues varum. Idha vandu Royal Enfield la pathina vintage bikes kaga Royal Enfield la helmets kuduthirundanga. Idhu ethana perukku theriyum illa theriyala. Idhula pathina for track use and potrike so உங்களுக்கு performance beat எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் and இந்த பைக்ல நிறைய விஷயம் ஸ்பெஷல் இருக்கு இன்னொன்னு 1.5 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட பைக்ல வந்து travel பண்ணிருக்காரு அதே மாதிரி பைக்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நம்ம பைக் வாங்கும்போது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க அந்த break in period சொல்வாங்க first வந்து 500 km வரை எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டணும் அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட்லயே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை கூட பிக்காம ரொம்ப அழகா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காரு Jayanthan bro, hi bro. Hi bro. So channel ku support panni video kudukkradhukku vandu romba romba nandri. And ungakitta irundhu pesitu irukumbodhu oru vishayam theriyudhu Royal Enfield bikes nariya model nariya variant vandirundhalum. So indha bike la vandu unique ah nariya vishayam irukku. Adhe mari 2000 2001 இந்த ரெண்டு வருஷம் தான் ஆர்சிலே பாத்தீங்கன்னா DELUXE 350 Enfield DELUXE 350 இருக்கும் ஓகே bro பைக் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க एक्चुअली ஸ்டாண்டர்ட் DELUXE கேம்பஸ் ஒரு 3-4 மாடல் வந்துச்சு DELUXEல வந்து பாத்தீங்கன்னா பிளேட்டிங் மட்கார்டு வரும் பாக்கறதுக்கே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் மட்கார்டு பாக்கறதுக்கு அந்த மற்ற எலெக்ட்ரா கிளாசிக்ல எல்லாம் உங்களுக்கு எலெக்ட்ரா சின்னதா வரும் இது வந்து நல்லா பெரிய மட்கார்டு கொடுத்திருக்காங்க பெரிய மட்கார்டு பேக்கும் வந்து பிளேட்டிங்ல தான் வரும் குரோம் பிளேட்டிங்ல வரும் ஓகே ரெண்டுமே ஒரிஜினல் தான் கம்பெனில வந்தத மெயின்டெய்ன் பண்ணி பத்தபடி வச்சிருக்கான் ஓகே bro என்னோட முதல் கேள்வியே வந்து இப்போ பாத்தீங்கன்னா எடுத்தோனே பசங்க பைக்க வந்து வீலி பண்றது ஸ்டண்ட் பண்றது அந்த பிரேக் இன் பீரியட்ன்ற கான்செப்டே அதுக்குள்ளே வர மாட்டறாங்க ஆமா அந்த 2000 கிலோமீட்டர் எடுத்தோனே வேகமா போறாங்க இன்ஜின் லைஃப் லாங் ரொம்ப கம்மி ஆயிடுது சோ நீங்க அந்த ஸ்டிக்கர் காமிச்சிருந்தீங்களா அதுல இருந்து போய்லாம் நினைக்கிறேன் bro ஓகே Bike on the 2000 model than bro. 2000 model. It is 23 years munadi Royal Enfield வந்து கொடுத்த ஸ்டிக்கர். சோ அதுக்கு மேல டின்ட் ஒட்டி இருக்கேன். ஏனா பிஞ்சு வர கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தான் டாங்க் கவரே போட்டேன். அப்புறம் டின்ட் ஒட்டி டாங்க் கவர் போட்டேன். ஃபர்ஸ்ட் 500 km குள்ள 40 km, 500 to 2000 km 50 km ல தான் போணும்னு போட்டுருக்கு. ஸ்டிக்கர் காண்டி டாங்க் எல்லாம் கேக்குறாங்கங்க. ஓ bro பைக் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு அத பத்தி சொல்லுங்க. இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோடது. எங்க அப்பாவோடது ஸ்கூலுக்குலாம் இந்த பைக்ல நான் பின்னாடி உட்கார்ந்து போயிட்டு வந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு. Bro, இன்னும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் நிறைய மாடல்ஸ் நிறைய பைக்ஸ் நிறைய கம்பெனில இருந்து பைக்ஸும் வந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க புல்லட் ஓடுறதுக்கான ரீசன் என்ன? ஒரே ரீசன் எங்க அப்பா ஓடுது இந்த பிரிட்டிஷ் பைக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ஃபீல்ட், பிஎஸ், மேட்ச்லெஸ். பிரிட்டிஷ் பைக்ஸ் மேல ஒரு லவ் இருக்கனால தான் இதையும் நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே bro. அதெல்லாம் ஓன் பண்ண முடியாதனால இதை வச்சு நம்ம அப்பா வச்சிருந்தாச்சே அப்படியே வச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். bro, இப்போ இந்த பைக்ல பாத்தீங்கன்னா பிரேக் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. இத வந்து மாத்தணும் அப்படி நினைச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பழகிடுச்சா bro? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஓடும்போது எனக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியாது. எங்க அப்பா போயிட்டு சாவி கொடுத்துட்டு இந்த சைடு பிரேக் இருக்குப்பா அந்த சைடு கியர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியரை மேல மட்டும் நல்லா அழுத்தி போடணும், செகண்ட் கியர் கீழ நல்லா அழுத்தி போடணும்னு தான் சொன்னாரு. நியூட்ரல் ஃபெண்டர் இருக்கு அது பாத்துக்கோன்னாரு. அதுக்கு அப்புறம் நானே ஒரு 2-3 தடவை ஓட்டி அப்படியே தான் பழகி அப்படியே ஓட்டிட்டேன். ஜெயந்தன் bro, நியூட்ரல் ஃபெண்டர் சொன்னீங்களே அது எங்க bro இருக்கு அப்படினா என்ன? So neutral painter na Enfield bro. Okay. Enfield mattum register panni avanga pattern panni avanga mattum da vechirukanga. Vera edhiliyume varadu indha neutral painter. Idu vandu pathina first gear mele first gear la irukumbodhu first gear poitinga idu mele povum. Second gear pogumbodhu idu mele povum. Second, third, fourth irukumbodhu enna panninga inga direct ah kaala vechignale the lever keela irangirum. Actually the running la pona nalla theriyum. The liver on the gear maramar and liver out of Malay irritable. Okay, I mean, the gear like first gear without the second, third, fourth. And first gear in friendly with 32 with another neutral. Okay, first gear, second, third, fourth, and then every car I would challenge neutral. Okay, it's on the Royal Enfield unique gear button. You know, Enfield Motor, bro. Royal Enfield Motor, vintage Motor. Jayantan bro, so idla side lock vandu or special ah kuduthirukanga nu sonningala. Aama bro, inga vandinga kattala. Ipo ellarume side lock na idhu dhaan nenichittirupanga. Idha ipo vara classic la irundhu ellarkum idha side lock varum. Ana pathina Deluxe la inga or side lock varum. Frame la irundhu varum. Actually Yamaha mariye varum. Yamaha ku frame la lock vara mari bullet la nariya per theriyadhu bullet la ipdi or lock vechi vanduchu appdine. Idhu or Deluxe la mottu da varum. Deluxe la kuripitta fill varadala bro. புரியல bro மத்த ராயல் என்ஃபீல்ட் இந்த கிளாசிக் அந்த மாதிரி வண்டில எல்லாம் வராது எதுலயுமே வராது டீலக்ஸ் மாடல்ல மட்டும் தான் அந்த ஃப்ரேம்ல இப்போ இந்த ஃப்ரேம்ல கொடுத்திருக்கிறதால என்ன bro அட்வான்டேஜ் ஃப்ரேம்ல கொடுத்தனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இது கம்பெனிலயே வந்ததனால அது ஒரு அட்வான்டேஜ் தான் bro அப்படியே இங்க இருந்து கை எடுத்து அப்படியே இப்படி லாக் பண்ணிக்கலாம் ஓகே செகண்டரியா நான் இது ஒன்னு போட்டுருக்கேன் இது எக்ஸ்ட்ரா போட்டு டீ ஸ்டெம் நாம டீ ஸ்டெம்ல பார்த்து வச்சு இப்போ வர கிளாசிக்ல இப்படி தான் வரும் நீங்க பாத்துப்பீங்க இது வந்து கம்பெனில டீலக்ஸ்ல மட்டும் தான் வரும் இப்போ மூணு லாக் இருக்கு இது ரெண்டும் ஓபன் பண்ணா bro இன்னொரு இப்போ இந்த फ्रंट wheel hub பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு வந்து 500 hub bro அது ஓ பெரிய hub இது एक्चुअली பாத்தீங்கன்னா நான் வண்டியை விண்டேஜா கொண்டு போலாம் சைக்கிள் hub போடலாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் அது சைக்கிள் hubல வந்து புடிச்சா நீ கரெக்ட்டா நிக்காது அந்த மாதிரினால லேட்டஸ்டா 500 hub போட்டுருக்கேன் ஓகே ஆனா நம்ம 350 ல ஆமா bro 350 ஜெயந்தன் bro சோ எக்ஸாஸ்ட் மாத்திருக்கேன்னு சொல்லுவீங்களா அத பத்தி சொல்லுங்க bro ஆமா bro அந்த எக்ஸாஸ்ட்க்கு நான் பட்ட பாடு Actually, எல்லாரும் பாத்தீங்கன்னா புல்லட்ல வந்து ஓபன் சைலன்சர் தான் போடுவாங்க சத்த ஊர்க்கே கேட்கணும்னு நினைப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டா மட்டும் போதும் பசங்க நினைப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஇ சைலன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ரோட் யூஸ் ஒன் ஃபார் ரேஸ் பர்பஸ்னு போட்டிருக்கோம் அதுலயே போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப ரேரு அதெல்லாம் கம்பெனியில் ஒரு சைலன்சர் போட்டாங்கன்னானே நிறைய பேருக்கு தெரியாது எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணும்போதும் இல்லை இப்போ நீங்கள் எக்ஸாஸ்ட் மாற்றும் போதும் எப்படி ப்ரோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு மைலேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு பீட்டு நல்லா இருக்கும் இதுதான் கேட்கறதுக்கு அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகிற டம்ம டம்ம டம்மான்னு கேட்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பீட் இதில் தான் வரும் ஜெயந்தன் ப்ரோ ஸோ இது என்ன ப்ரோ இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் டிசி ப்ரோ இது ஓகே இது வண்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படி ஆன் பண்ணுறோன்னா ஆம்ப் இங்கே இருக்கும் அதை அப்படி கிக்கரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஆம்ப் சென்டரில் வரும் ஆம்ப் சென்டரில் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது போய் நிறைய பேர் சோக்குன்னு நினச்சிக்கிறாங்க சோக்கு இங்கே இருக்குது இது பழைய புல்லட் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஓகே இது வந்து அந்த ஆம்ப் வந்து சென்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஆம்ப் வந்து இப்படி கிக்கர்ல பண்ணா இங்க சென்டர் ஆயிடும் ஓகே அதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணனும் இது மத்த வண்டியுமே டைரக்டா சாவி போட்ட உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது டிசி கரெக்ட் பண்ணிட்டு தான் இங்க ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே bro இதுல பாத்தீங்கன்னா ரியர் ஷாக் வந்து யூசுவலா ஸ்ப்ரிங் தான் நான் பாத்துர்க்கேன் இது டிஃபரண்டா இருக்கு அதே மாதிரி சைடு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இங்க கீ வரும் இது ஏதோ ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கு இது ரெண்டு பத்தி சொல்லுங்க bro இது வந்து 60s ல வரும் bro இது த்ரெட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே சாவி வராது அதே மாதிரி பாக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செமி ஃப்ளாட்டா இருக்கும் இப்போ வர கிளாசிக் பாக்ஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செமி ஃப்ளாட்டா வரும் பாக்க லுக்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கப்பு ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஓல்ட்ல வர வண்டியில வருது வண்டியை ஓல்டா கொண்டு போறணும் தான் நிறைய பண்ணிருக்கேன் bro வண்டியில ஓகே லிட்டரலி எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்டா பண்ணிருக்கேன் ஜெயந்தன் bro சோ பீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கு யூசுவலா புல்லட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இதுல ரொம்ப மைல்டா இருக்க மாதிரி இருக்கு ஆமா bro இது வந்து 700 800 rpm ல ஐட்லிங் நிக்கும் bro இப்போ யூசி இன்ஜின்ல பாத்தீங்கன்னா 1500 rpm ல தான் ஐட்லிங் நிக்கும் யூசி இன்ஜின்னா கிளாசிக் சொல்றேன் ஓகே இது வந்து 700 800 rpm ல உங்களுக்கு ஐட்லிங் சில கை வச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க வண்டி ஐட்லிங்ல இருக்கே தெரியல என்கிட்ட உண்மையிலேயே கேட்டிருக்காங்க ஓகே bro, இப்போ நீங்க இவ்வளவு வருஷம் பைக்க வச்சிருக்கீங்க, இவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு நல்ல மெக்கானிக் ஒரு கூட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம மெக்கானிக்கலா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் bro நிறைய. அத பத்தி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா ஹெட் போர் வேலை பார்த்திருக்கேன், ஹெட் மட்டும் கைட்டி வேலை பார்த்திருக்கேன். போர் ஃபர்ஸ்ட் சைஸ்ல ஓடிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். ஓகே, சொன்னா நம்புவாங்களான்னு தெரியல. 1,00,000 ஓடி ஃபர்ஸ்ட் சைஸ்ல ஓடுதான்னு சொன்னா நம்புவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சைஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு போர். பைக்ல என்னென்ன விஷயம்லாம் மாத்திருக்கீங்க bro? அதான் ப்ரோ நான் 500 அப்பு போட்டிருக்கேன், பெரிய அப்பு. ஓகே, கப்பு ஷாக் அப்சர் போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் ஓல்ட் டாக் வரைக்கும் 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லி 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்லாம் ப்ரோ? இண்டிகேட்டர் டீலக்ஸ் மாடலுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, 100% இதே மாதிரி வராது, பின்னாடி பிளாக் வரும். அதை மேட்ச் பண்ணுறதுக்காண்டி ஜெட்டோட இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், RX Yamahaவோட இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். பைக்கில் வந்து செல்ஃப் இல்லை, ஆனால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும், கையிலே ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிங்க. ஸோ செல்ஃப் வந்து இந்த பைக் வேணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு வந்து மாற்ற முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஒரு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா என்ஃபீல்டில் வந்து எலக்ட்ரான் விட்டாங்க, இதே இன்ஜினில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டு எலக்ட்ரான் விட்டாங்க. அது வந்து அது வேணால் வாங்கிக்கலாம், அதில் செல்ஃபி வச்சு வரும். அதிலே 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஓகே, அதில் உங்களுக்கு பிரேக்கும் உங்களுக்கு ரைட் சைடு, அதில் பிரேக் அந்த மாதிரி எல்லாரும் வாங்கணுன்றதுக்காண்டி அவங்க அப்கிரேட் பண்ணாங்க. ஓகே, கம்பெனிலேயே அப்கிரேட் பண்ணி விட்டாங்க அதை. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து மற்ற பைக்ஸ் லேட்டஸ்ட் பைக்ஸ் அந்த மாதிரி ஓட்டணுன்ற ஆசை அந்த மாதிரிலாம் இல்லையா? இல்லை ப்ரோ, எனக்கு விண்டேஜ் தான் போகணும். இன்னும் இதை எப்படி பழசாக ஆக்கலாமான்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பழைய வண்டி வச்சுருக்கவங்க யாரும் புது வண்டி விரும்ப மாட்டாங்க, அதே மாதிரி புது வண்டி வச்சுருக்கவங்க வந்து பழைய வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ப்ரோ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குரோமாக இருக்குது. ஸோ டேங்க்கு, மட்கார்டு எல்லாமே. ஸோ இது வந்து வாங்கி இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை தடவை நீங்கள் அந்த குரோம் பண்ணிடுங்க? எதுவுமே பண்ணல ப்ரோ, மெயின்டைன் பண்ணி தொடச்சி பத்திரம் வச்சிருக்கிறத ப்ரோ சொல்கிறேன். எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியோட அந்தளவு ராயல் என்ஃபீல்டில் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா இல்லை மெயின்டெனன்ஸ்லேயும் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, மெயின்டெனன்ஸ் இருக்குது. மலையிலேயே அப்படிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிக்காது, டல்லாக ஆரம்பிச்சிடும் பிளேட்டிங்கு. ஓகே, ஒரு தடவை மழை பெஞ்சாலும் அவங்க வந்து தொடப்பேன் பாருங்கள், அதுதான் என் கஷ்டம். டீசலில் போட்டு தொடச்சி வச்சுருக்கேன் அந்தளவு ப்ரோ. நானே தெரியுறேன் ப்ரோ, வீடியோ எடுக்கும்போது டேங்க் அந்த குரோம்லலாம். இது குரோம் போனாலும் இந்த ஃபினிஷிங் வராது ப்ரோ அந்தளவு. அதான் ஆமாம் ப்ரோ, ஒரிஜினல் மட்கார்டு தான், கோல்டுன்னு நம்பவே முடியல. ஓகே ப்ரோ, இப்போலாம் டேங்க் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிடுது, டேங்க்லாம் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாம், இது டேங்க் எல்லாமே ஒரிஜினல் டேங்க் ரெண்டில் வந்து ஒரிஜினல் டேங்க். ஸ்டிக்கர் கூட ஒன்று காமிச்சிருக்கு. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வண்டி எடுக்கும் போதெல்லாம் தொடச்சி தான் ப்ரோ எடுப்பார். அது அப்படியே பார்த்து நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன் ப்ரோ இதே வண்டியை. ஓகே ப்ரோ, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ. ஸோ இப்போது அதான் ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து யாருமே அந்த மெயின்டெனன்ஸுன்ற பார்ட் வந்து பெருசாக பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு 20 வருஷமோ 25 வருஷம் கழிச்சு இன்னும் நீங்கள் அந்த ஒரிஜினல் குரோமு, ஒரிஜினல் டேங்க்கு, மோஸ்ட் ஆஃப் பைக்கில் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினும் ஹெட்டு மட்டும் தான் வந்து ரெடி பண்ணி சென்டர் கேஸ் கூட இன்னும் பெரியல, ஹெட்டு மட்டும் தான் இருக்குது. போர் வந்து ஃபர்ஸ்ட் சைஸில் ஓடுது. ஓகே ஜெயந்தன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் இவ்வளோ நேரம் புரிவாக பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக்ஸு, முக்கியமாக விண்டேஜ் 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு, இன்னும் நிறையா பைக்ஸ் வந்து வரப்போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாண்டு தென் பாய் ஃப்ரம் ARK.